Hi friends, welcome back to my channel Inspire From Universe. இது ஒரு student special channel. நம்ம நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் லண்டனில் உள்ள முக்கியமான இடங்களை பற்றி பார்த்தோம். அதை பார்க்க தவறியவர்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பல்வேறு நாடுகளிலிருந்து யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் வந்து வாழும் மக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யுனைடெட் கிங்டமில் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆங்கிலேயர்கள் அரவுண்ட் 85% 85 விழுக்காடு கிட்டே இருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்கள் பிளாக்ஸ், இந்தியன்ஸ் நம்ம இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் ஆகிய மூன்று இனத்தவர்கள் தான் நிறைய பேர் வசிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து கருப்பினத்தவர்கள் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு 400 ஆண்டுகள் ரோமன்ஸ் யூகேயை ரூல் பண்ணியிருக்காங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த காலகட்டத்திலேயே ஆப்ரிக்காலேருந்து வந்த கருப்பின அடிமைகள் இருந்ததற்கான நிறைய சான்றுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் 15 நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் நிறைய கருப்பின அடிமைகளை கரீபியன் ஐலண்ட்ஸில் இருந்தும் ஆப்ரிக்காவில் இருந்தும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கருப்பின மக்களை ஒரு பொருளாக தான் வாங்கவும் விற்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயர் வீட்டில் ஒரு கருப்பின ஆணையோ பெண்ணையோ குழந்தையோ வீட்டில் வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய அந்தஸ்தின் சின்னமாக கருதப்பட்டிருக்கு, ஸ்டேட்டஸ் சிம்பலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே உள்ள அரண்மனைகளில் உள்ள நிறைய பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்த வேலையாட்களை ஒரு ஓரமாக நம்மளால் பார்க்க முடியும். 18 நூற்றாண்டு இறுதியில் எண்ட் ஆஃப் 18th century பிரிட்டிஷ் ஆர்மி ஆங்கிலேய இராணுவத்திற்காக நிறைய ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு. அதன் காரணமாக லார்ஜஸ்ட் சிங்கிள் பர்ச்சேஸ், மிகப்பெரிய ஒற்றை கொள்முதலாக கரீபியன் ஐலண்ட்ஸில் இருந்து கருப்பினத்தவர்களை வாங்கியிருக்காங்க. நிறைய முறை இவங்க காசு கொடுத்து வாங்கறது இல்லைங்க, அதற்கு மாறாக தயாரிக்கப்பட்ட பொருட்களான துணிமணி, கிளாத்ஸ், மதுபானம், லிக்கர் மற்றும் ஆயுதங்கள், வெப்பன்ஸ் இதை கொடுத்து பண்ட மாற்றாக அடிமைகளை வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் வாங்கின கருப்பின மக்களை அவங்களோட இராணுவம், கப்பல் கட்டுமானம், செயலர்ஸ், ஃபேக்ட்ரிஸ், தொழிற்சாலைகள் இதிலெல்லாம் வேலை செய்ய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அது மாதிரி இல்லைங்க, கருப்பினத்தவர்கள் ஓரளவுக்கு நல்ல நிலைமையிலேயே இருக்கிறாங்க. இவங்க சாதாரணமாகவே ரொம்ப ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பலசாலியான மக்கள். அதனாலேயே இவங்க அதை சார்ந்த துறையான போலீஸ், செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபேமஸாக இப்போ இருக்காங்க. யுனைடெட் கிங்டமில் வாழ்கிற இந்தியர்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் பஞ்சாபிஸ் தாங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 1950s செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ, இரண்டாம் உலக போர் நடந்தப்போ ஆங்கிலேய இராணுவத்திற்கு பிரிட்டிஷ் ஆர்மிக்கு நிறைய ஆட்கள் தேவைப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் நிறைய பஞ்சாபிஸை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டுமான பணிகளுக்கு லைக் ஃபேக்ட்ரிஸ், ஏர்போர்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி, ரயில்வேஸ் இதிலெல்லாம் வேலை பார்க்கவும் நிறைய பேர் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அப்போல்லாம் இவங்க தனியாக தான் வந்திருக்காங்க, அவங்க குடும்பமெல்லாம் இந்தியாவில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க குடும்பம் வந்து இவங்களோட சேர்ந்துருக்காங்க. லண்டனில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பஞ்சாபிஸ் ஹெத்ரோ ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள சவுத் ஹால்ன்ற பிளேஸில் தாங்க இருக்காங்க. இதை இன்ஃபேக்ட் லிட்டில் பஞ்சாப்னே கூட சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் உள்ள கடைகளில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் நம்மளால் இங்கேயும் வாங்க முடியுங்க. ஆல்மோஸ்ட் பஞ்சாபில் ஒரு பரபரப்பான கடை வீதியில் நடந்து போனால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷம் இங்கே நடக்கும்போது கிடைக்குங்க.
யுனைடெட் கிங்டம்ல வாழும் இந்திய மக்கள்ல அடுத்த பெரும்பான்மையானோர் குஜராத்தி இன மக்கள் தாங்க. இவங்களோட வரலாறு ரொம்பவே வித்தியாசமானதுங்க. 15th century இறுதியில் இருந்து குஜராத்தின மக்கள் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளோட வர்த்தகம் செஞ்சிருக்காங்கங்க. அந்த வகையில் நிறைய குஜராத்தின மக்கள் கென்யா, உகாண்டா போன்ற நாடுகளில் குடிபெயர்ந்திருக்காங்க. வெள்ளையர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்த அப்புறம் அங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப்ஸ்க்கு, ரயில்வே சம்பந்தமான கட்டுமான பணிகளுக்கு பஞ்சாபீஸையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்படி கென்யா, உகாண்டா போன்ற நாடுகளில் பஞ்சாபீஸ் அண்ட் குஜராத்தீஸ், இவங்க இரண்டு இன மக்களும் அங்கே குடிபெயர்ந்திருக்காங்க. 1960s கென்யா, உகாண்டா போன்ற நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அந்த காலகட்டத்தில் அங்கு வாழ்ந்த குஜராத், பஞ்சாபின மக்கள் அங்கிருந்து யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யத்துக்கு குடிபெயர்ந்து போயிருக்காங்க. இவங்களை டபுள் இமிக்ரன்ட்ஸ், அதாவது இரண்டு முறை குடிபெயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆப்ரிக்காவில் வசதியாக இருந்தவங்க அண்ட் பிஸ்னஸ் நாலேஜ் உள்ளவங்க. அதனால் இவங்க யுனைடெட் கிங்டம் குடிபெயர்ந்து போன அப்புறமா அங்கே நிறைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி குடிபெயர்ந்த குஜராத்தீஸ் லண்டனில் உள்ள ஆல்பர்டன்ற பிளேஸில் உள்ள ஏர்லிங் ரோட்டில் ஃபுல் குஜராத்தீஸ் கடை வீதியை வச்சுருக்காங்க. இங்கே கிடைக்காத குஜராத்தி சாப்பாடு, ஸ்வீட்ஸு, சாரீஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா 1940s 1940களில் யுனைடெட் கிங்டம்க்கு வேலை செய்ய கொஞ்சம் பேர் போயிருக்காங்க. அதற்கப்புறம் 1970களில் இருந்து நிறைய மாணவர்கள் தங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக யுனைடெட் கிங்டம் போயிருக்காங்க. அப்படி போனவங்களில் நிறைய பேர் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸாக, டாக்டர்ஸாக இப்படிலாம் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையான தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 1980s and 1990s போர் நடந்தப்போ அங்கேருந்து தப்பித்து ஓடி அகதிகளாக யுனைடெட் கிங்டமில் தஞ்சம் அடைந்த மக்கள் தான். லண்டனில் உள்ள ஈஸ்ட் ஹாம்ன்ற இந்த பிளேஸில் தான் நிறைய தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம ஊர் கடைகள் நிறைய இருக்குங்க. சரவண பவன் போன்ற ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது. அது போக நம்ம சவுத் இந்தியாவிலேயே கிடைக்கும் பொருட்கள், ஸ்ரீலங்காவில் கிடைக்கும் பொருட்கள்னு மல்லிப்பூ, கருவேப்பிலை முதற்கொண்டு எல்லாமே இங்கே வாங்கலாம். இங்கே நடக்கும்போது நமக்கு ஒரு சென்னை பாண்டி பஜாரில் நடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீலிங் கிடைக்கும். 1950களில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவுக்கு அப்புறமா நிறைய பாகிஸ்தானீஸும் யூகேயில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. இவங்களில் பெரும்பான்மையானோர் பிஸ்னஸ் தாங்க பண்ணுறாங்க. அங்கே துணிகள் சம்பந்தமான வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரம் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ லண்டனில் ஒரு இந்தியராக ஈஸ்டாமில் காலையில் நம்ம தமிழ்காரங்க கையால் இட்லி தோசை சாப்பிட்டு, மதியானம் ஆல்பர்டன் ஏர்லிங் ரோட்டில் உள்ள குஜராத்தி கையால் சாட், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு, ஈவினிங் சவுத் ஹாலில் போய் நம்ம பஞ்சாபி கையால் சமோசா, ஜிலேபி எல்லாம் சாப்பிடலாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. இந்த வீடியோவில் யுனைடெட் கிங்டம்க்கு குடிபெயர்ந்த முக்கியமான இன மக்களை பற்றி, அவங்களோட வரலாற்றை பற்றி பார்த்தோம். என்னோட அடுத்த வீடியோவில் இங்கு உள்ள மக்கள், இங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம் உலகை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களை வெகு விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.